ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 259 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு, இதுக்கான சம்பளம், இதுக்கான கல்வி தகுதி, இதுக்கான கடைசி தேதி எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் வச்சுனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கன்னா என்எல்சிலேருந்து அறிவிச்சிருக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கான இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 10 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, இசிவில், கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர், மைனிங், ஜியாலஜி, ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 விதமான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்னென்ன டிசிப்ளினோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் தேவைப்படும். இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபுல் டைம் படித்தாலும் சரி, பார்ட் டைம் படிச்சிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி ஏதோ ஒன்று படிச்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் எனி டிகிரி வித் நீங்கள் வந்து ஹெச்ஆர் தகுந்த மாதிரி என்ன இது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இதுக்கு 250 வேகன்சி. எதுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா 125, ட்ரிபிளி 65, இசிஇ 10, சிவில் 5, கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, கம்ப்யூட்டர் 5, மைனிங் 5, ஜியாலஜி 5, ஃபினான்ஸ் 14, ஹியூமன் ரிசோர்ஸ் 10. மொத்தம் பார்த்திங்கன்னா 259 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசினா 33 வயசு, எஸ்சி எஸ்டினா பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50,000 160,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ட்ரைனிங் இயர் 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 to 180,000 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுக்கான எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. இதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஜென்ரல் கேட்டகரி எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பார்த்து பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% வந்து மார்க் எடுத்தால் தான் குவாலிஃபை ஆகி அடுத்த வந்து இன்டர்வியூக்கான பர்சனல் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு போங்க, nlcindia.com வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் உங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்கள் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் கேட்கும், எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கையில். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் மறக்காமல் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக கொண்டு போகணும். கூட என்னென்ன வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அது செல்ஃப் அட்டஸ்டேஷனோட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 854 ரூபா, 500 ரூபா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு, 354 ரூபா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க, 354 ரூபா. நண்பர்களே, இந்த பாக்ஸை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன எந்தெந்த சைஸில் வேணும், எந்தெந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸில் எந்தெந்த சைஸில் வேணும், எப்படி அப்லோட் பண்ணுங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 17/4/2020 அது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்போ அதை வந்து ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 17/5/2020 இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். நன்றி.